நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே அன்னம், அதனுடைய பரிமாற்றம் போன்ற பல சங்கதிகளை ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகிறோம். குறிப்பாக கும்பகோணம் காஞ்சிமடத்திலே மகாமக நாளிலே லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதான சிவத்தை கொண்டு பெரியவர் அவர்கள் எப்படி அன்னம் பரிமாறினார் என்பதை எல்லாமும் நாம் பார்த்தோம். அதே போல் காஞ்சிக்கு அன்னம் சார்ந்த ஒரு பெயர் தான். அதாவது காஞ்சி என்று சொன்னாலே அன்னதானம்தான் அன்றைக்கு நினைவுக்கு வருவோமா? நினைவுக்கு வர வேண்டும். காஞ்சி நகருக்கும் பசிக்கும் சம்பந்தமே கிடையாது என்று பெரியவர் சொல்லுகிறார். உதாரணத்திற்கு காசியை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். காசி என்று சொன்னவுடன் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மையும் நினைவுக்கு வருவது போலவே அன்னபூர்ணி தேவியும் நம்முடைய நினைவுக்கு வருவாள். காசி பாவம் போக்குகின்ற ஒரு தலம், கங்கை பாய்கின்ற ஒரு பூமி. ஹிந்துக்களுக்கெல்லாம் அதுதான் புண்ணிய ஸ்தலம். ஒரு ஹிந்து தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று நீராட வேண்டிய ஒரு புனித தலம் காசி. அந்த காசிக்கு கோடிக்கணக்கான பேர் தினந்தோறும் சென்று கங்கையிலே நீராடி தங்களுடைய பாவங்களை தொலைத்து விட்டு வருகிறார்கள். மனிதன் பாரமற்ற மனதோடு ஒரு குற்றவாளியாக தன் வாழ்நாளில் வாழக்கூடாது. அவனுக்கு வந்து ஒரு அவுட்லெட், அவனுக்கு ஒரு தீர்வு வாழும் காலத்தில் வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்து விட்ட மனிதர்கள் தவறு செய்யாமல் வாழ முடியாது. மனிதர்களிலே ரெண்டு பிரிவு தான், மிக கூடுதலாக தவறு செய்தவர்கள், குறைவாக தவறு செய்தவர்கள், அவ்வளவுதான். தவறே செய்யாதவர்கள் என்று இந்த உலகத்தில் ஒருவர் இருக்க முடியாது. இந்த சமூகம் நம்மை இருக்க விடாது. அதனால் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் நம் வாழ்க்கையில் நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். சில நேரங்களில் தெரிந்தே தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஒரு சில நேரங்களில் என்னாகிவிடும் என்று சொன்னால் அவைகளை நினைத்து நமக்கு நாமே வருத்தப்படுவோம். வருத்தப்பட்டு நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிவிடும். நான் பெரிய பாவி, நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, இந்த பாவங்களுக்கெல்லாம் நான் என்ன கஷ்டப்பட போகிறேனோ தெரியவில்லை, எனக்கு விமோசனமே இல்லை என்றெல்லாம் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு புலம்புகின்றவர்கள் பல பேர். நாமே பலமுறை நம் மனதிற்குள்ளே இதை போலெல்லாம் நிச்சயமாக புலம்பி இருப்போம். இது என்ன ஆகும் என்று சொன்னால் ஒரு நோயாக மாறி காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய மனநோய் ஏற்பட்டு இரண்டு விதமாக அது வெடிக்கும். ஒன்று, முழுக்க நினைஞ்சாச்சு இனிமேல் முக்காடு அதற்கு என்று தவறே வாழ்க்கையாக மாறிவிடும் சிலருக்கு. சிலருக்கோ இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லை, தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பேசாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விடலாம் என்று தற்கொலை முடிவெடுத்து தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆக பாவம் என்கிற ஒரு பாரம் இப்படியெல்லாமும் மனிதர்களை ஆட்டி படைக்கிறது. இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது. மனிதனுக்கு தன்னுடைய மதிப்பு தெரிய வேண்டும், தன்மை தெரிய வேண்டும் என்றெல்லாம் கருதித்தான் நம்முடைய மதத்தில் கங்கை போன்ற நதிகள் பாய்கின்றன. அந்த நதிகள் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொள்வதற்காகவே பாய்ந்து கொண்டிருக்கு. அந்த கங்கையில் நாம் மனதார மூழ்கி என்னுடைய பாவம் நீங்க வேண்டும், இனி நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் என்கின்ற பிரார்த்தனையோடு கங்கை கரையில் நாம் கரையேறும் பொழுது நாம் மன்னிக்கப்பட்டவர்களாகி நம்முடைய பாவங்கள் இருக்கிறதே அவைகள் நீக்கம் பெற்று நாம் பாரமற்ற மனநிலையோடு நாம் வாழத் தொடங்குகிறோம். நாம் அப்படியெல்லாம் நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாமே வைக்கப்பட்டது. ஒரு வேடிக்கை என்ன என்று சொன்னால், பாவம் போர்க்குகின்ற அந்த காசியில் பஞ்சம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிட்றதுக்கே இடமில்லை. எப்பொழுதுமே ஒரு பழமொழி நான் இந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறேன், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும், அது எங்கே இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது காசியிலே மட்டும் பசி வந்தால் ஒரு மனிதன் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியுமா என்ன? பசியின் பொருட்டு திருடத் தொடங்கிவிட்டால் திரும்பவும் நாம் பாவிகளாகி விடுவோம். பாவம் போக்குகின்ற காசியிலேயே ஒருவன் திருட ஆரம்பித்தால்
அதற்கு பிறகு பாவத்தை போக்குவதற்கு நாம் வேறு எங்குதான் செல்வது? காசிக்கு ஒரு காசி தேவைப்படும். இப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்றுதான் காசியில் எந்த நாளும் பஞ்சம் வந்துவிடாதபடி அங்கே அன்னபூரணி அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு ஆச்சரியம் போல அதே அன்னபூரணி காஞ்சியிலும் காமாட்சியம்மன் ஆலயத்திலே காட்சியளிக்கிறாள். இதை சுட்டி காட்டுகின்ற பெரியவர் அவர்கள், இந்த அன்னபூரணி யார் தெரியுமா, இவள் ஒரு ரிஷி பத்னி, கார்த்தியாயினி என்கின்ற ஒரு பெயரோடு இவள் ஒரு ரிஷி பத்னி அன்னபூரணியாகி, இவள் காசியிலே மட்டும் அல்ல இங்கேயும் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறாள். காசியில் கார்த்தியாயினி யார் தெரியுமா, காமாட்சி தான். காமாட்சி சன்னதி வாசலிலேயே அன்னபூரணிக்கு சன்னதி உள்ளது என்று சொல்லிவிட்டு இன்னும் பல உதாரணங்களை பெரியவர் சொல்லுகிறார். இந்த காசியில்தான் சமண காப்பியங்களில் வருகின்ற மணிமேகலை அமுதசுரபியோடு நடமாடி எல்லோருடைய பசியையும் தீர்த்தாள். மணிமேகலை என்று சொன்னால் அது வந்து மணி கட்டிய ஒரு ஒட்டியாணத்திற்குத்தான் அந்த பெயர். காசியைப் போலவே காஞ்சியிலும் அந்த காலத்தில் அன்னதானம் மிகப்பெரிய அளவிலே சிறந்து விளங்கியது. அந்த வகையில் காஞ்சி ஒரு காசி. பேரில் கூட நடுவில் இருக்கக்கூடிய அந்த இஞ் என்கின்ற எழுத்தை எடுத்து விட்டால் காசி தான் காஞ்சி. காசிக்கும் காஞ்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் இஞ் என்கின்ற ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இந்த காசியில், இந்த காஞ்சியில் ஓணகாந்தன் தளி என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அதாவது ஓணன் காந்தன் என்று இரண்டு அசுரர்கள் வழிபட்ட கோவில் அது. அதனால் அவர்கள் பெயராலே தளி என்று சொன்னால் கோவில். ஓணனும் காந்தனும் வழிபட்ட கோவில் என்கின்ற காரணத்தினாலே அதற்கு ஓணகாந்தன் தளி என்கின்ற பெயர் வந்தது. இந்த கோவிலிலே பிட்சாடனருக்கு தனியாக சன்னதி உண்டு. இங்கு வரும் நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரர் இருக்கிறாரே, அவர் இந்த தலத்திலே அந்த பெருமானை பார்த்து ஒரு பாட்டு பாடுகிறார், ஒரு பதிகம் பாடுகிறார். என்ன தெரியுமா அது? ஆண்டி கோலத்திலே பிச்சாடனர் அங்கே இருக்கிறார் அல்லவா, அவரை பார்த்து சொல்கிறார், காசியிலே இந்த காஞ்சியிலே பிச்சாடனரே உமக்கு என்ன வேலை, உமக்கு எதற்கு இந்த கோலம்? இங்கே கச்சி மூதூரில் அம்பாள் அன்னபூரணியாக இருக்கிறாள். அவள் கையால் வாங்கி சாப்பிட்டால் உனக்கு வந்து வயிறு மட்டுமல்ல மனமும் நிறையுமே. நீ ஏன் இந்த தலத்திலே பிச்சை எடுக்கிறாய் என்கின்ற பொருளிலே பாடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதிகம் இருக்கிறதே, அது காசியினுடைய தன்மை காஞ்சியினுடைய தன்மை இரண்டையும் நமக்கு மறைமுகமாக உணர்த்துவதை ஓணகாந்தன் தளி என்கின்ற அந்த கோவிலை வைத்தும் பெரியவர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து நாம் எப்போ காஞ்சிபுரம் போனாலும் அதை காசியாக பார்க்க வேண்டும். குறிப்பாக சன்னதியில் இருக்கக்கூடிய அன்னபூரணியையும் நாம் தரிசிக்க வேண்டும். அப்பொழுது பெரியவர் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாமும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திப்பதோடு பசி எத்தனை கொடியது, அதை போக்குவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்ய வேண்டும். அதுதான் இவைகளையெல்லாம் செவிமடுக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் இல்லையா? தொடர்ந்து குருவே காம கோடி குருவே.